ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கிச்சனில் சம்பா கோதுமை உப்மா தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்மா செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். இப்போ உப்மா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா வறுந்து வரணும். பாருங்கள், இந்த பதம் வருந்தால் போதும். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பதம் வந்ததும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா இந்த பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் 1.5 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். 3 கப்பு தண்ணி விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த பதம் நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சம்பா கோதுமையை இது கூட சேர்த்துக்கலாம். சம்பா கோதுமை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 1 டைம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம உப்புமா நல்லாவே ரெடியாகி வந்துடுச்சு. 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுட சுட நம்மளுடைய சம்பா கோதுமை உப்மா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா சுட சுட நம்மளுடைய சம்பா கோதுமை உப்மா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.